நிச்சயமாக ஜெயஸ்ரீ, அதாவது கோவை கோவையில் உள்ள ஈஷா அறக்கட்டளையால் கல்வி நோக்கத்திற்காக கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளதால் சுற்றுச்சூழல் அனுமதி பெற வேண்டும் என்ற விதியில் இருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. விதிகளின் மீறி கட்டிடங்கள் கட்டியதாக ஏன் வழக்கு தொடரக்கூடாது என விளக்கம் கேட்டு ஈஷா அறக்கட்டளைக்கு தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியின் தரப்பில் கடந்த ஆண்டு நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸின் தலைவர்களை கூறி ஈஷா யோகா தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஈஷா யோகா மையத்துக்கு எதிரான நோட்டீஸ் மீது மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கானது இன்று பொறுப்பு நீதிபதி பொறுப்பு தலைமை நீதிபதி சி ராஜா மற்றும் நீதிபதி கிருஷ்ணகுமார் அவர்கள் மீண்டும் விசாரணை கொண்டபோது மத்திய அரசு ஆஜரான வழக்கறிஞர் கல்வி நோக்கத்திற்கான கட்டணங்கள் மற்றும் மாணவர் விடுதி கட்டப்பட்டதால் சுற்றுச்சூழல் அனுமதி பெற வேண்டும் என்ற விதியிலிருந்து ஈஷா அறக்கட்டளைக்கு விலக்களிக்கப்பட்டு தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் சட்டத்தை உருவாக்கிவிட்டு பின்னர் அதிலிருந்து விலக்களிப்பதாக என மத்திய அரசின் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் ஈஷா அறக்கட்டளை கட்டடங்கள் எவ்வாறு விலக்களிக்கும் கீழ் கொண்டு வரப்பட்டன என விளக்கமளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கை நாளை ஒத்திவைத்துள்ளனர்.